Hey guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம வந்து மூணார் பரவலில இருக்க குழுமலை தான் நம்ம டுவர்ட்ஸ் ரைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு அஞ்சு பேர் போ அஞ்சு வண்டியில் நியர்லி ஒரு 9 to 10 பீப்புள்ஸ் போகிற மாதிரி ஒரு ரைடு. ஸோ பேசிக்காக எவ்வளோ தான், பெருசாக ஒன்றும் இல்லை. வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. ஏன்னா வாழ போகிறது ஒரே ஒரு முறை தான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன் டே வந்து குழுகுமலை லோக்கல் விசிட் பண்ணுறோம். மறுநாள் காலையில் வந்து நம்ம ஜீப் சஃபாரி பண்ண போகிறோம், சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி. ஸோ இதுதான் ஆக்சுவலாக பிளாட்ருக்க பிளானு. மேபி அங்கே போனால் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும். ஸோ இந்த வாட்டி ஆடியோ வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் ரன்னிங்கில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த ட்ராவல் நம்ம எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும், அங்கே என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதும் இந்த விலாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நியர்லி நம்ம கிளம்பிட்டோம், பெட்ரோல் எல்லாம் போட்டாச்சு, டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு சம்பவம் என்னென்னா, வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சரியான நம்மளை இம்சா பண்ணிட்டாங்க. சார்ஜ் போட கொடுத்துட்டு ஷோரூம்ல கொண்டு போய் வண்டியை சர்வீஸுக்கு விட்டுட்டேன். சாயங்காலம் மட்டும் தான் பேட்டரி வந்து சார்ஜ் போட்டு கையில் எனக்குன்னே வருவீங்களா, பேட்டரியில் வந்து சார்ஜ் ஏறலை, ரிட்டர்ன் சார்ஜ் ஆக மாட்டேன்டு. ஸோ என்னடா கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரெகுலேட்டரில் தான் பிரச்சனை. இப்போ இன்னொரு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அது நம்ம கரெக்டாக தெரில. ஸோ அந்த யூனிட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா கலத்தி பார்த்தா தான் தெரியும்ட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் எனக்கு கிறுக்கே பிடிச்சிட்டு, அதான் ஒய்யால கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி ரைடுக்கு போகிற முந்தின நாள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா என்ன பண்ண முடியும். ஸோ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்தேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டு பார்க்கும்போது தான், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து உங்களை செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்பில். ஸோ அவர்கிட்ட போய் வண்டியை கொடுத்தாலும் தெரியுது, ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபியூஸ் ஹிமாலயனில் வந்து ஃபியூஸ் செக்ஷன் உண்டான். ஸோ அதில் வந்து ரிட்டர்ன் சார்ஜ் ஏற ஃபியூஸ் வந்து போயிருச்சான், அதை மாற்றினா ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுன்னாப்பில். ஸோ அதில் வந்து ஹிமாலயன் ஒரு ப்ளஸ் என்னென்னா, அந்த எப்படி சொல்ல, அதுக்கு பேர் என்ன கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்க எனக்கு, ஐசின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், சர்க்யூட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து மாட்டினோடனே நம்ம நார்மலாக சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ரைடை வந்து நான் ஃபர்தராக ப்ரொசீடே பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லும்போது எனக்கு ரைடே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுலாம் போயிட்டேன். ஸோ வேறு வழி இல்லைன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். ஆல்டர்னேட்டிவ் வர பைக்கும் ரெடி பண்ணேன், பட் ஆனால் எதுவுமே கிடைக்கல. மேபி கிடச்சிருந்தா இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வந்து பார்த்துருக்க மாட்டேன், ஷோரூமில் விட்டுருக்கோம். அவங்க பில்லில் வச்சு தீட்டுதுன்னு தீட்டிருப்பாங்க. ஸோ இதான் மேபி நடந்துருக்கலாம், ஐ திங்க்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டோல் கேட்டை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், டோல் கேட் அந்த நியர்பையில் தான் இருக்குது, பார்த்துட்டேன். ஓகே மக்களே, ஸோ அதான் பெரிய இஷ்யூன்னு நினச்சிட்டு இருந்தது வந்து சிம்பிளாக முடிஞ்சிட்டு. இதே மாதிரி தான் மக்களே, நம்ம லைஃப்லேயும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பெருசாக நினச்சிருப்போம், பட் ஆனால் சொல்யூஷன்ஸ் இருக்கா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ப்ராப்ளம்ஸை நோக்கி ஃபேஸ் பண்ணாமல் நம்ம சொல்யூஷன்ஸை நோக்கி யோசிச்சோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஒன் டேல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிம்பிளாக இருக்கிற விஷயத்தை வந்து எவ்வளோ ஹைப்போதெட்டிக்கலாக மாற்றி நம்மளை வந்து சரியான டிப்ரெஷனாகவே கொண்டு போயிடுச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, நாட் பேட், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அந்த வகையில் ஐ எம் ஹாப்பி. ஸோ ரைடையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ அந்த ரைட்லேயும் இருக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கிறேன். வீடியோ எடுக்கணும், ரெகுலராக ரைட் போகணும்னு சொல்லி நிறையா பிளான் பண்ணுறேன், பட் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நானும் ரைட் போக ட்ரை பண்ணுறேன், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு வந்து மேபி எனக்கு நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அடுத்த ஸ்டெப்பு நோக்கி எனக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் எல்லாம் தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து புது புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகே மக்களே,
ஸோ இப்போ வந்து நான் நியர்லி கோலிகட்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கிறேன். அப்படியே அந்த ரைடை வந்து நான் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சு வளவலான்னு இருக்கும். ஸோ அந்த ரைடை வந்து அப்படியே ட்ராவலில் கண்டினியூ பண்ணுறேன், ஓடியில் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ முடிஞ்சாலும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கொடுக்கணும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொடுக்குறேன். எந்த வகையிலேயே டிசப்பாயின் பண்ணனா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லோரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அதான் அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ என்ஜாய் த வீடியோ காய்ஸ். ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எட்டையாபுரத்தை வந்து தாண்டோம். சின்னதாக ஒரு பிரேக், எட்டையாபுரத்தை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக எட்டையாபுரம் தாண்டோம் மக்களே. அடுத்து வந்து அருப்புக்கோட் பந்தலகுடி, அதுக்கடுத்து அருப்புக்கோட்டை, அதுக்கப்புறம் மதுரை. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து நம்ம மதுரை டோல்கேட்டில் தான் அநேகமாக கண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லென்த்தாக போவோம் நான், த்ரூ அவுட் எடுத்தோம்னா ரொம்ப லென்த்தாக போவோம். அதனால் வந்து அடுத்த ஸ்டாப் வந்து மதுரை. ஸோ அங்கே தான் அந்த விலாகை வந்து நான் அதுக்கப்புறம் கண்ணி போகணும்னு நினைக்கிறேன். இன்பிட்வீனில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் அப்படியே மியூசிக்கில் போடுறேன், அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு அடுத்த பாட்டு வந்து நான் அங்கே தான் எடுப்போம், மதுரையிலேருந்து கண்டினியூ ஆகும் இந்த வீடியோ. யா ஓகே மக்களே, ஸோ அங்கேருந்து பிரேக் எடுத்துகிட்டு ஸோ ரைடை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக மதுரை டோல்கேட்லேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ டைம் வந்து நியர்லி, வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணுவோம் என்னென்னு. ஸோ அரௌண்ட் 5:00 ஆக போகுது. டைமிங் வந்து நியர்லி 5:00 ஆக போகுது. நைட்டு அப்படிங்கிறனால பெருசாக உங்களுக்கு விஷுவல் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஏதோ பகலாக இருந்தால் கூட எதா தெரியும், இப்போ நைட் டைம்ங்கிறனால ஒன்றும் கிளியராக தெரியல. அதுதான், அதனால தான் நைட் ரைட்ஸ் வந்து நான் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுறேன். ஏர்லி மார்னிங் ரைடு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது நமக்கு வந்து நியர்லி விடிஞ்சிரும். ஸோ அப்போ நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. நைட் ரைடுனால லாக் எடுக்கும்போது ரொம்ப இதாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இப்படின்னா ஒழுங்குமலையில் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசி வச்சுருக்கேன், அங்கே போனால் தான் தெரியும் அது என்ன கதையில் வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவங்க வாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ரூமுக்கும் ஜீப் சஃபாரிக்குமே அவங்கள்ட்ட தான் பேசியிருந்தேன், அங்கே போய் தான் அதை பார்க்கணும் என்ன ஏது அப்படிங்கிறத. ஓகே பார்ப்போம், போய் தான் பார்ப்போம் என்னதான் நடக்க அப்படிங்கிறத, அதையுமே பார்த்துருவோமே. இப்போ எந்த ரோட்டில் போகணும் அப்படின்னா ஆக்சுவலாக ஐ திங்க் ஸோ வாடிப்பட்டி வர மாட்டோம். ஸோ தேனி ரோடு மதுரையிலேருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரத்தில் வந்து அகைன் லெஃப்ட் எடுத்து நேராக போகணும். தேனி ரோடு ஒரே ரோடு. ஜென்ரலாக நம்ம மூணார் போகிற அதே ரூட்டு தான் இதுக்கும். ஸோ
எந்த டிஃப்ரெண்ட்டாகவும் ரூட்லாம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் மூணார் போகிற அதே ரூட்லேயே போகணும். பட் மூணார் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மூணாருக்கு வந்து லெஃப்டில் திரும்பணும், நம்ம ரைட்டில் திரும்பணும். ஸோ இது ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும், மற்றபடி நோ இஷ்யூஸ். ஆஸ் யூஷுவல் மூணார் போகிற அதே ரோடு தான். மூமெண்ட் எதுவுமே இல்லை, ஆல்மோஸ்ட் விடிய போகுது, பெருசாக எந்த மூமெண்ட்டுமே இல்லை. இங்கே ஒரு மெயின் பைபாஸில் எவ்வளோ ட்ரையாக இருக்கிற கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் இருக்குது. ஆனால் தூத்துக்குடி டுவார்ட்ஸ் போகும்போது அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் போகிற ரூட்டில் தான் பெருசாக மூமெண்ட்டே இல்லை. ஆமாம், ஆல்மோஸ்ட் நம்ம மதுரை என்ட்ரு ஆக போகிறோம். அந்த போர்டு தெரியுதாங்கிறத கரெக்டாக தெரில. அந்த போர்டிலேருந்து லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து நாமக்கல் திருநெல்வேலி பைபாஸ் போயிடும். அதில் நீங்கள் ரைட் எடுத்து போனீங்க அப்படின்னா சென்னை ரூட்டு இது ஆக்சுவலாக. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போக போகிறோம். எப்பயுமே இந்த மாதிரி ரோட்டில் நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுலேயே நம்ம போகிறது தான் பெட்ரு. சில பேர் வந்து அந்த ரோட்டில் நேராக போய் திரும்புவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான இது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நமக்கு நல்லது. அங்கே ஒரு டோல்கேட் பார்த்தோம்னா, ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வர்றதில் இது ஒரு டோல்கேட்டு. அதே மாதிரி நான் இதான் வெரி ஃபஸ்ட் டைம் நான் கொழுகுமலை வந்து போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த போனதில்லை. அந்த சைடு மூணார் போயிருக்கேன், பட் ஆனால் கொழுகுமலை அந்த சைடில் நான் போனதே இல்லை. நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேணால் நம்ம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறேன். மக்களே, ஸோ நம்ம ரைடு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு ஸ்பாட் வரும்போது நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை அங்கே நான் வந்து